வெல்கம் பேக் டு மை சேனல். மகாபாரதத்தில் அனைவருக்கும் மிகவும் பிடித்த கதாபாத்திரங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் என்று சொல்லலாம். கிருஷ்ணரின் தங்கையான சுபத்திரையின் கணவன் அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தான். இருவருக்கும் இடையேயான இந்த உறவு உறவினர்கள் என்பதை தாண்டி சிறந்த நட்புறவு கொண்டதாக இருந்தது. அப்படிப்பட்ட இருவருக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் போர் மூண்டது என்றால் நம்ப முடிகிறதா? அது ஏன், இறுதியில் வென்றது யார் என்பதனை காண்போம். விஸ்வாமித்ரரின் சீடரான காலவ முனிவர் அவரிடமிருந்து யோகா வலிமை அனைத்தையும் கற்றுக்கொண்ட பின் குருகுலத்தை விட்டு செல்ல தயாரானார். அப்பொழுது விஸ்வாமித்ரரிடம் குரு தட்சணையாக என்ன வேண்டுமென்று கேட்டார் காலவர். அதற்கு அவர் 500 வெள்ளை குதிரைகள் வேண்டுமென கூறினார். இது மிகவும் எளிதான ஒன்றுதானே என்று காலவர் நினைப்பதற்குள் அந்த குதிரைகளின் காதுகள் மட்டும் கருப்பாக இருக்க வேண்டுமென்று சொன்னார் விஸ்வாமித்ர மகரிஷி. கண்டிப்பாக இதனை நான் குரு தட்சணையாக தருவேன் என்று கூறிவிட்டு குருகுலத்தை விட்டு வெளியேறினார் காலவ முனிவர். குரு விஸ்வாமித்ரர் கேட்டுக்கொண்டதை போன்ற குதிரைகளை அனைத்து பிரதேசங்களிலும் தேடி அலைந்தார் காலவ முனிவர். ஆனால் விஸ்வாமித்ரர் கேட்டது போன்ற குதிரைகள் கிடைக்கவில்லை. எல்லா குதிரைகளும் முழுமையான வெள்ளை குதிரைகளாகவே இருந்தது. தனது குரு கேட்ட தட்சணையை கொடுக்க முடியாததால் வேள்வி தீ மூட்டி அதில் குதித்து தன் உயிரை துறக்க முடிவெடுத்தார் காலவ முனிவர். இந்த சமயத்தில் அந்த இடத்திற்கு வந்த சாண்டில்ய முனிவர் காலவரை தடுத்து நிறுத்தி அவரது இந்த முடிவுக்கான காரணத்தை கேட்டார். அதற்கு அவர் தன் குருவாகிய விஸ்வாமித்ரர் தன்னிடம் கேட்ட கருப்பு காதுகளை கொண்ட வெள்ளை குதிரைகளை பற்றி கூறி, அதை எவ்வளவு முயன்றும் என்னால் குருதட்சணையாக கொடுக்க முடியாததால் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று கூறினார். அவரின் நிலை கண்டு அனுதாபப்பட்ட சாண்டில்யர் தனது திவ்ய சக்தியின் மூலம் விஸ்வாமித்ரர் கேட்ட குதிரைகள் ஏயாதி நாட்டில் இருப்பதை கண்டறிந்து காலவரிடம் கூறினார். அவரிடம் நன்றி கூறிவிட்டு உடனே ஏயாதி தேசத்தை நோக்கிச் சென்றார் காலவ முனிவர். அங்கு சென்றவர் விஸ்வாமித்ரர் கேட்டபடி அந்த குதிரைகள் இருப்பதை கண்டுவிட்டார். ஏயாதி மன்னனும் மிகுந்த மரியாதையுடன் காலவரை வரவேற்று அவரின் வேண்டுகோளுக்கிணங்க 500 குதிரைகளையும் அவருக்கு அளித்து தனது வீரர்களையும் அவருடன் அனுப்பி வைத்தார். மன நிறைவுடன் அந்த குதிரைகளுடன் புறப்பட்ட காலவ முனிவர் செல்லும் வழியில் ஓய்வெடுக்க ஒரு இடத்தில் தங்கினார். பின் மறுநாள் காலை எழுந்ததும் கடவுளை வணங்க அருகில் இருந்த ஆற்றில் இறங்கி நீரை கையில் ஏந்தியவாறு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியே வானத்தில் தன் மனைவிகளுடன் வந்து கொண்டிருந்த சித்திரசேனன் என்ற கந்தர்வன் காலவ முனிவரை கவனிக்காமல் அவர் கையில் ஏந்தியிருந்த நீரில் தனது உமிழ்நீரை விட்டு சென்றுவிட்டான். இதனால் கோபம் தலைக்கேறிய காலவர் உடனே அவனுக்கு சாபம் கொடுக்க எண்ணினார். பின் தான் சாபம் கொடுப்பதை விட கிருஷ்ணரிடம் முறையிடுவதே சிறந்தது என கிருஷ்ணரிடம் சென்று தனக்கு நேர்ந்த அவமானத்தை அவரிடம் எடுத்துரைத்தார் காலவ முனிவர். இதனை கேட்டு கோபமடைந்த கிருஷ்ணர், காலவரே, இன்று மாலைக்குள் அவன் தலை உங்கள் காலில் கிடக்கும் என்று கூறிவிட்டு சித்திரசேனனை தேடிச் சென்றார்.
இது எதுவும் அறியாத சித்திரசேனன் வானில் உல்லாசமாக சுற்றி கொண்டிருந்தான். இவற்றையெல்லாம் அறிந்த நாரத மகரிஷி தன் எதிரே வந்த சித்திரசேனனிடம் அவன் செய்த தவறையும் அதனால் கிருஷ்ணரிடமிருந்து அவனுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையை பற்றியும் கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்து செய்வதறியாது திகைத்த சித்திரசேனனிடம் கிருஷ்ணரின் சகோதரி சுபத்திரையிடம் சென்று உதவி கேட்கும்படி யோசனை கூறினார் நாரத மகரிஷி. அவர் கூறியபடி சுபத்திரையிடம் சென்ற சித்திரசேனன் எதையும் முழுமையாக கூறாமல் தன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை மட்டும் கூறி தன்னை காப்பாற்றும்படி அவளை வேண்டினான். நடந்தது என்னவென்று அறியாத சுபத்திரை, கவலைப்படாதீர்கள், என் கணவர் அர்ஜுனன் உங்களை பாதுகாப்பார் என வாக்களித்தாள். அப்பொழுது அங்கே வந்த அர்ஜுனனிடம் தான் சித்திரசேனனுக்கு அளித்த வாக்குறுதியை பற்றி கூறி என்ன நடந்தாலும் அவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமென்று கேட்டாள். அர்ஜுனனும் நடக்கப்போகும் விபரீதம் தெரியாமல் தன் மனைவியின் வாக்கை காப்பாற்றுவதாக கூறினான். அதற்காக சித்திரசேனனை பாதுகாக்க வாயிலில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனன் அங்கு கோபத்துடன் வந்த கிருஷ்ணனை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். காலவ முனிவருக்கு நடந்ததை கூறி அர்ஜுனா, அவருக்கு நான் அளித்த வாக்கை நிறைவேற்ற சித்திரசேனனை என்னிடம் விட்டு சென்றுவிடு என்று கூறினார் கிருஷ்ணர். தன் மனைவி சுபத்திரைக்கு தான் அளித்த வாக்கை கூறி அவனை ஒப்படைக்க முடியாது என்று கூறி மன்னிப்பு கேட்டான் அர்ஜுனன். ஆனால் இதனால் கோபமடைந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை யுத்தத்திற்கு அழைத்தார். தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கிற்காக கிருஷ்ணனையே எதிர்க்க துணிந்தான் அர்ஜுனன். இருவருக்கும் இடையே போர் தொடங்கியது. மிகவும் உக்கிரமாக போரிட்ட கிருஷ்ணனுக்கு இணையாக போர் புரிந்தான் அர்ஜுனன். தன்னால் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை ஏற்பட்டு விட்டதே என வருந்திய சுபத்திரைக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. உடனே இருவருக்கும் இடையே போய் நின்றாள் சுபத்திரை. கிருஷ்ணரின் அருகில் சென்று அவர் காதில் தனது யோசனையை கூறினாள். இதனை கேட்ட கிருஷ்ணர் தனது ஆயுதத்தை கீழே போட அர்ஜுனனும் ஆயுதத்தை கீழே போட்டான். சுபத்திரையின் யோசனைப்படி சித்திரசேனனை காலவ முனிவரிடம் அழைத்துச் சென்ற கிருஷ்ணர் தனது வாக்கின்படி சித்திரசேனனின் தலை அவரின் கால்களில் படும்படி விடச் செய்தார். காலவரும் சித்திரசேனனின் தவறை மன்னித்தார். உயிர் பிழைத்த சித்திரசேனன் இனி ஒரு நாளும் இது போன்று நடந்து கொள்ள மாட்டேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து சென்றான். காலவரும் தனது குரு தட்சணையுடன் விஸ்வாமித்ரரின் குருகுலம் நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஆற தழுவி தங்களது அன்பை பகிர்ந்து கொண்டனர். ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் எந்த வாக்கையும் கொடுக்கக்கூடாதுன்றத இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த கதையை பார்த்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.